வணக்கம். ஓசி நெருப்பு செய்திகள். தற்போது கரீனா ஃப்ரீ ஃபயர் லெவலப் ஷாப் என்கிற புதிய ஈவெண்ட்டை வெளியிட்டுள்ளது. அந்த புதிய ஈவெண்ட்டை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள நமது செய்தியாளர் ஆண்ட்ரியூடம் தொடர்பு கொள்வோம். ஆண்ட்ரியூ, லைன்ல இருக்கீங்களா? லைன்ல இருக்கேன் மேடம். ஓகே, தற்போது லெவலப் ஷாப் ஈவெண்ட்டை பற்றி விசேர்த்த அனைத்தையும் கூறுங்கள் ஆண்ட்ரியூ. ஓகே மேடம், தற்போது கரீனா ஃப்ரீ ஃபயர் உலக வரலாற்றில் முதல் முறையாக லெவலப் ஷாப் என்கிற ஒரு புதிய ஈவெண்ட்டை வெளியிட்டுள்ளது. இது நேற்று காலை 7 மணி அளவில் வெளியிடப்பட்டது. உடனடியாக இதை கண்டவுடன் கரீனா பக்தர்கள் அனைவரும் மிக மகிழ்ச்சி அடைந்தனர். எனவே அந்த ஈவெண்டிற்குள் சென்று அவர்களிடம் இருந்த அனைத்து டைமண்டுகளையும் கரியாக்கினர். அந்த லெவலப் ஷாப் ஈவெண்ட் சில நேரத்திற்கு மட்டுமே செயல்பட்டது, அதாவது 10 நிமிடத்தில் இருந்து 15 நிமிடம் வரை தான் செயல்பட்டது. எனவே பாதிக்கும் மேற்பட்ட வீரர்களால் அந்த லெவலப் ஷாப் ஈவெண்டை அனுபவிக்க முடியவில்லை. இதை காரணமாக வைத்துக் கொண்டு 16 வயது சிறுவன் எம்சன் என்கிறனை விட்டு தற்கொலை முயற்சி மேற்கொண்டான். எனவே மருத்துவர்கள் அச்சிறுவனின் உடல்நிலைக்கு எந்த அபாயமும் இல்லை என்று அறிவித்தனர். என்னது எம்சான் என்னாலையும் சுட்டு அந்த சிறுவனுக்கு ஒண்ணும் ஆகலையா? ஆமா மேடம், ஒண்ணுமே ஆகல. ஏன், லெவல் 3 வெஸ்ட் எதுவும் போட்டிருந்தாரா? இல்ல மேடம். அப்போ லெவல் 4 வெஸ்ட் எதுவும் போட்டிருந்தாரா? இல்ல மேடம். அப்ப என்னதாச்சு? புல்லட் இல்லாத எம்சான் என்னச்சு சுட்டிருக்காரு மேடம். அதை மீம்ஸ்லயும் இன்ஸ்டாலையும் போட்டு சின்ன விஷயத்தை பெரிய விஷயமா ஆக்கிட்டாங்க மேடம். அப்படி அன்றியூ, இது எப்போ நம்ம நாட்டில் நடக்கிற விஷயம் தான். கூடுதல் விவரத்தை தந்ததற்காக மிகவும் நன்றி அன்றியூ. அடுத்ததாக நேற்று மதியம் நடந்த போராட்டத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். அதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள நமது செய்தியாளர் ஆண்டனியோவிடம் தொடர்பு கொள்வோம். ஆண்டனியோ, லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் மேடம். நேற்று மதியம் நடந்த போராட்டத்தை பற்றி தெளிவாக கூறுங்கள் ஆண்டனியோ. ஓகே மேடம், இந்த போராட்டம் நேற்று காலை 11 மணி அளவிலே தொடங்கிவிட்டது. ஃப்ரீ ஃபயர் வீரர்கள் அனைவரும் தனித்தனி குழுவாக பிரிந்து உலகில் பல இடங்களில் போராட்டத்தை மேற்கொண்டனர். சாகும் வரை உண்ணாவிரதம் போராட்டத்தை மேற்கொண்டனர். ஓகே ஆண்டனியோ, இந்த போராட்டம் எவ்வளவு நேரம் நடைபெற்றது? அதாவது பாத்தீங்கன்னா மட்டும் இந்த போராட்டம் சுமார் 8 மணி நேரம் தொடர்ச்சியாக நடைபெற்றது. ஓகே ஆண்டனியோ, எனவே காலை 11 மணி அளவில் இருந்து மாலை 6 மணி வரை ஃப்ரீ ஃபயர் வீரர்கள் அனைவரும் வாயில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட படாமல் தொடர்ச்சியாக போராட இருக்கிறார்கள். எஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு சின்ன சேஞ்ச். என்னன்னு சொல்லுங்க ஆண்டனியோ. நான் என்ன சொன்னேன்னா மேடம், தொடர்ச்சியாக 8 மணி நேரம் போராடினாங்க அப்படின்னு தான் மேடம் சொன்னேன். ஆனா நீங்க தொடர்ச்சியாக 8 மணி நேரம் வாயில் தண்ணி கூட படாம போராடினாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க மேடம். சரி ஆண்டனியோ, நீங்க சொல்ல வர வேண்டிய கருத்தை தெளிவா மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. ஓகே மேடம், தெளிவாகவே சொல்லிடுறேன். காலையில 11 மணிக்கு இந்த போராட்டம் ஆரம்பிச்சு மேடம். அதுக்கு நடந்து 10:30 தான் உட்காந்து ஆளுக்கு 5-5 இட்லி, சிலவர் 50 இட்லியெல்லாம் அமைச்சிட்டு வந்து உட்காந்துருந்தாங்க. சரி, ஏன் நானும் கண்டுக்கல, ஏன்னா ரொம்ப நேரம் போராட்டம் பண்ணணும், அதனால வயிறு பசிக்க கூடாதுனால சாப்பிட்டு வந்துருக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு 12 to 1:30 டைம் இருக்கும் நினைக்கிறேன், 1 மணி இருக்கும். ஓ, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரா ஒரு 10 பேரா பின்பக்கமாக இதுக்கு போனாங்க. எதுக்குன்னு பார்த்தா லெக் பீஸோட சிக்கன் பிரியாணி வச்சுருந்தாங்க ஒரு பெரிய அடுப்பில். எல்லோரும் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க மேடம். இப்போ நான் கூட ஒரு 2 பீஸு கேட்டேன், ஸோ அவங்க தரலை மேடம். அது அவங்க தரலன்னு கோவத்தில் நான் இதெல்லாம் போட்டு கொடுக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாங்க. மக்களுக்கு இதை தெரிவிக்கணும் மேடம், அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் மேடம். ஓகே ஆண்டனியோ, உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. ஸோ நம்ம கம்பெனிலேயே சொல்லி ஒரு 2 பார்சல் சிக்கன் பிரியாணி வாங்கி உங்களுக்கு அனுப்பி விடுதேன். ஸோ இந்த போராட்டத்தை பற்றி நல்லா தெளிவான, இல்லை ரொம்ப தெளிவான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஆண்டனியோ. அடுத்ததாக வருத்தப்படாத எஃப்எஃப் வாலிபர் சங்கத்தில் இருந்து தலைவர் கேஸ் பாண்டி நம்மளிடம் தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் சில பல கேள்விகளும் அவர்களது கருத்துக்களையும் வெளிப்படுத்த இருக்கிறார். அவரை தொடர்பு கொள்வோம். கேஸ் பாண்டி சார், லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் மேடம். நீங்கள் சொல்ல வந்த கருத்துக்கள் அனைத்தையும் நீங்கள் இப்போது பதிவு செய்யலாம். ஓகே மேடம், நான் இப்போவுமே உங்க சேனல பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஆமா சார், அது உலகம் ஃபுல்லா பாப்பாங்க எங்க சேனல. நீங்க சொல்ல வந்து சொல்லுங்க. நான் உங்க ஷோ உன்னோட எல்லா ஷோயும் பார்த்துருவேன் மேடம். ஓகே ஓகே, அப்புறம் எப்போ பார்த்தாலும் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸே போட்டு வரீங்க மேடம். எனக்கு ரெட் கலர் பிடிக்கும், ஒரு நாள் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டோங்க. பண்டி சார், நீங்க தேவையில்லாம பேசிக்கொண்டு இருப்பதால் உங்களது தொடர்பை நான் கட் செய்ய போகிறேன். மேடம் வேண்டாம் 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 வேண்டாம், நான் சும்மா கேட்க வந்தேன் மேடம், கருத்துக்களை பதிவு செய்ய போகிறேன் மேடம். அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு குழுவாக சேர்ந்துருக்கோம் மேடம். நாங்கள் சரியான ப்ரோ பிளேயர்ஸு, ஸோ நாங்கள் எதுக்குமே வருத்தப்படவே மாட்டோம். பட் ஆனால் இப்படி ஒரு ஈவெண்ட் நீங்களை வருத்தப்பட வச்சுட்டு நாங்கள் ரொம்ப வருத்தமாக தெரிவிக்கிறோம்.
ஹலோ சார், ஹலோ சார் சார், சிக்னல் கேஸ் பண்ணி சிக்னல் சரியில்லைன்னு நினைக்கேன். தொடர்பு ரத்து செய்யப்படுகிறது. ஆ ஓகே ஓகே, இவருக்கு சிக்னல் ஒழுங்காக கிடைக்காத காரணத்தினால் மக்களே இன்னொன்று லைனில் இருக்க மாதிரி தான் கீழே சிம்பிள் காட்டுது. பட் அவருக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குது, அவர் ஏரியாவில் ஒழுங்காக சிக்னல் இல்லை. சரி மக்களே, இப்போ இந்த ஈவெண்ட்டு சமாதானமாகுமா இல்லை கலவரமாகுமான்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கிட்ட உள்ள பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆளுநர் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ மீண்டும் இன்னொரு ஓசி ஓசி நெருப்பு மீண்டும் இன்னொரு ஓசி நெருப்பு நியூஸில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ரிப்போர்ட்டர் கெல்லி.